பாப்போம். செங்கல்பட்டு டோல் கிட்ட இருக்கிறோம், ஆனா இப்பவும் தெரியாது எங்க போறோம்னு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கிறோம், பாப்போம். பாருங்க, இதுதான் செங்கல்பட்டு கொலவாய் லேக். பாருங்க, இந்த ரயில்வே டிராக் மொட்டைன்னா ஒன்னும் கொஞ்சம் போய் நான் கிட்ட போய் எடுத்திருப்பேன். அங்க உங்களுக்கு தெரியுதுங்களா போட் ஹவுஸ்? அது இப்ப போறது இல்ல, அது ஏன் எனக்கு ரீசன் தெரியல. இங்க ஒரே வண்டி சவுண்டா இருக்கிறதுனால ரொம்ப கத்தி பேச வேண்டியதா இருக்குது. பாருங்க, அந்த ரிவர்ல இருந்து வர எல்லா எக்ஸஸ் வாட்டர் இங்க தான் வருது. இங்க நிறைய பேர் ஃபிஷிங் பண்றாங்க, நிறைய பேர் குளிக்கிறாங்க. எனக்கும் குளிக்கணும்னு ஆசையா தான் இருக்குதா, நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, அதான் பிரச்சனை. இங்க பாருங்க, ஜிஎஸ்டி ரோடு எவ்வளவு பக்கத்துல இங்க இருக்குதுன்னு. நீங்க அந்த சைடு பாஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் இங்க வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. இதுதான் பாலார் ரிவர். பாருங்க, செம்மையா தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வருமா கொஞ்சோண்டுதான் தண்ணி இருக்கும், இப்போ செம்மையா தண்ணி வருது. இது செங்கல்பட்டுல இருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இது என்ன ஃபன் ஃபேக்ட்னா, நம்ம வந்து கொலவாய் லேக் கிட்ட சொன்னோம், அது வந்து பாலாரில் கனெக்ட் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தா நம்மளும் பாலாரில் இருக்கிறோம். அதுதான் இங்கே இருக்கிற ஃபன் ஃபேக்ட். பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. பாருங்க, 118 இயர்ஸ்க்கு அப்புறம் பாலாறுல இவ்வளோ தண்ணி வந்து இருக்குதுன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒரு ரெக்கார்டு கிரியேட் வந்திருக்கு. இங்கே சரியா இங்கே பயங்கரமாக தண்ணி இருக்குது, அந்த கேமராவில் அவ்வளோ சரியா தெரியல. நானும் மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி எடுக்க நானும் வேறு கீழே ட்ரை பண்ணுறேன், நான் வரவே மாட்டேன். இங்கே ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியணும்னு நான் நம்புகிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குது தண்ணி. 118 இயர்ஸ் கிட்ட வந்து செஞ்சுரி ரெக்கார்டு. பயங்கரமா இருக்கு தண்ணி. சிமெண்ட் ட்ரை பண்றேன், இந்த காலையில நான் வர மாட்டேன் இருக்கிறனால. கஷ்டப்பட்டு கிட்ட வந்து எடுக்கிறேன். இந்த ஷாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்னொரு ஷாட் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் பாருங்க, அடியில் எல்லாம் தண்ணி பயங்கரமா வருது. அடுத்த ஷாட்ல நான் இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரே வெயிலா
டிஸ்பிளேல ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல, ஏன்னா ஃபோன் டிஸ்பிளே அவ்வளோ இருட்டாக இருக்குது, வெயில் அவ்வளோ பிரைட்டாக இருக்கு. அந்த ஜூம் பண்ண ஷாட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு, அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இது வந்து 118 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு ரெக்கார்டு. இது இந்த பாலார் ரிவரில் இவ்வளோ தண்ணி வந்ததே இல்லை, ஆஃப்டர் 118 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு ரெக்கார்டு. இது இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணி உத்தரமேரூர் ரோடில் போக போகிறோம். ஆனால் உத்தரமேரூருக்கு போகல, அது பக்கத்துலேயே என்னமோ பிக்னிக் ஸ்பாட் இருக்குதுன்னு டாடா சொன்னார், அங்கே போகிறோம். என்னை சஸ்பென்ஸாக இட்டுன்னு போகிறாரா என்னான்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சொல்ல சொன்னால் சொல்லவும் மாட்டுறாரு, ஆனால் எனக்கு இப்படி சொல்லிவிட்டா எனக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணோன்னு தெரில, போய் பார்ப்போம். சாரிங்க, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட்டு தான் கட் பண்ணோம், நான் தெரியாமல் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன். வந்து ரைட் கட் பண்ணி வேடந்தாங்கலுக்கு போக போறோம். தாங்கல்ல இருக்கிறோம், இங்கே செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது செம்ம அழகாக இருக்குது, நிறைய பேர்ட்ஸ், நல்ல ப்ளசண்ட்டான சவுண்டு, ஃபுல்லாக பேர்ட்ஸோட சவுண்டு. இப்போ உங்களுக்கு என் பேக்ரவுண்டில் கேட்டுனுக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த செம்ம சவுண்டு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா. நான் உங்களுக்கு இப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இங்கே வர பேர்ட்ஸோட, இங்கே வர பேர்ட்ஸோட லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஏன்னா காமிச்சிக்கினே போனால் ஒரு நிறைய இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் நாள் ஃபுல்லாக முடிஞ்சோம் இந்த டிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறதுக்கு, அதனால நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மட்டும் காமிக்கலாம். அங்கே பாருங்கள் புது புது பேர்ட்ஸ் எல்லாம், நான் பார்க்காத பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே பறந்து நிற்கு. டே ஜூம் அவுட் பண்ணணும், இருங்க ஃபுல் வியூ இங்கேருந்து கவர் பண்ணுறேன், இருங்க அடுத்த ஷாட்டில் வைட் ஆங்கிளில் வரலாம். வருங்க தெரிய ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், செம்ம அழகாக இருக்குது, புது புது பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கேமராவில் எந்த பேர்ட்ஸுமே தெரில, ஆனால் நேரில் தான் எல்லா பேர்ட்ஸுமே தெரியுது. எல்லாமே தூரத்தில் இருக்குது, எல்லாமே செம்ம அழகாக இருக்குது பார்க்க. அங்கே பாருங்கள் ஒரு பேர்டு அப்படியே பறக்குதுங்களா, செம பியார் வைட்டில் செம்ம அழகாக இருக்குது. தான் எனக்கு பாவம் கேமராவில் தான் தெரில. நான் ட்ரை பண்ணுறேன் கேமராவில் எடுக்க, ட்ரை பண்ணுறேன் நான் கேமராவில் எடுக்க. செம்ம அழகாக இருக்கு இந்த இடம், பாருங்க பாருங்க நிறைய புது புது பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா.
பாருங்க புது இங்க பாருங்க எல்லா பச்சுமே லைன்ல வருது பாருங்க பாருங்க நிறைய பர்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்ளோ பர்ட்ஸ் அட் அ டைம் அது இவ்ளோ வெரைட்டிஸ்ல பார்க்கறேன் ஒரே ஏரியால இவ்ளோ பர்ட்ஸ் சன் இவ்ளோ வெரைட்டிஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறேன் ट्वेंटी रुपीस वांगना ना उन्हें क्लियर व्यूव पाकल वाच टावर के मेल निक्रो इंर टेलीस्कोपूडअप शाटे पाकल टेलीस्कोप व्यूवल ना उसे काम कर टेलीस्कोप पाक ट्रे पड़े वर मे कैमर मैक्सिमम ट्रे पड़े ना टेलीस्कोप पाक व्यू ना कैमर कष्ट ना उगे ना पड़े பாருங்க இதெல்லாம் வவ்வால் இப்போ நம்ம வந்து இங்க இருந்து கிளம்ப போறோம் ஏன்னா இருட்டறதுக்கு முன்னாடி கிளம்புனா தான் நல்லா இருக்கும் அல்லனா ரொம்ப இருட்டாயிச்சுனா என்னாச்சு இங்க வேற பக்கத்திலே குளம்வர இருக்குல அது என்னாச்சு பாம்பு என்னாச்சு வரோம் சோ இருட்டறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பை பை.